1860 காலகட்டங்களில் சர்வதேச பத்திரிகைகள் ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. இப்போ கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது தான் ஒரு ஆணினுடைய மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு. அந்த கண்டுபிடிப்பு தான் உலக பெண்களுக்கான மிகப்பெரிய விடுதலை அப்படின்னு. அது என்ன அப்படின்னா, ஐசக் மெரட் சிங்கர் அப்படின்றவர் கண்டுபிடிச்ச அந்த தையல் இயந்திரம் தான். அந்த ஒரு தையல் இயந்திரம் அப்படின்றது அன்றைக்கு பெண்களுக்கான மிகப்பெரிய பொருளாதார விடுதலையாக பார்க்கப்பட்டது. இந்தியாவில் அத்தகைய ஒரு தையல் இயந்திரத்தை இலவசமாக தமிழ்நாட்டு பெண்களுக்கு வழங்க முடிவு பண்ணாங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கைம்பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரத்தை கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நாட்டிற்கே முன்னோடியாக இருந்தவங்க முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அந்த திட்டம் தமிழ்நாடு முழுக்க அடுத்தடுத்த திமுக ஆட்சி காலங்களில் விரிவுபடுத்தப்பட்டுச்சு. இன்றைக்கும் இலவச தையல் இயந்திரங்கள் அரசாங்கம் மூலமாக மக்களுக்கு கிடைச்சிட்ருக்கு. அதன் மூலமாக ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திகிட்ருக்காங்க. இன்றைக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் சார்ந்திராமல் வாழ முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை அவங்களுக்கு அந்த ஒரு தையல் இயந்திரம் கொடுத்துருக்கு அப்படின்னா மிகையாகாது. அப்படி ஒரு தையல் இயந்திரம் மூலமாக இன்றைக்கு சுயசார்போட பல பெண்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதற்கான ஒரு உதாரணமாக தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் பிரேமா. நான் கொளத்தூர் தொகுதியில் இருக்கேன், திருவிக்க நகர் கோபாலபுரத்தில் இருக்கேன். நான் வந்து டெய்லரிங் கிளாஸ் முடிச்சிருக்கேன். என்னால் வீட்டில் கஷ்டமாக இருந்ததுனால என்னால் மிஷின் வாங்க முடியல. குழந்தைங்களும் படிக்க வைக்கணும், நானும் வீட்டில் செலவுக்கும் பார்க்கணுன்னு எங்கள் வீட்டுக்காரால் மிஷின் வாங்கி கொடுக்க முடியல. நம்ம முதலமைச்சர் சார் வந்து ஹாஸ்பிட்டல் திறக்க வந்தார். அப்போது வந்து நாங்கள் மகளிர் குழுவில் இருக்கிறதுனால எங்கள் கிட்டே வந்து ஒரு மனு வாங்கி நாங்கள் கொடுத்தோம். சாருக்கிட்டே டைரெக்டாக கொடுத்ததுனால எங்களுக்கு ஒரு 10 நாளில் எங்களுக்கு ஒரு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது. இது மாதிரி நீங்கள் சாருக்கிட்ட மனு கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு வந்து மிஷின் வந்து அலர்ட் ஆகிருக்கு, அதனால் நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. போயிட்டு கொஞ்ச நாளில் ஒரு 20 நாளுக்குள்ளே எங்களுக்கு மிஷின் வந்துடுச்சு, கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு வந்து சாதா மிஷின் தான் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து எதிர்பார்க்காத பவர் மிஷினாக கொடுத்துட்டாரு சார். அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என் குழந்தைங்களுக்கு என்னால் முடிஞ்சது என் வீட்டுக்காரர்கிட்ட கேட்காத நானே சுழமாக தைச்சி கொடுத்து ட்ரெஸ் எல்லாம் தைச்சி கொடுத்து என் குழந்தைக்கு தேவையானது என்னால் வாங்கி கொடுக்க முடியுது. இதுக்கு முன்னாடியெல்லாம் வீட்டுக்கு போனோன்னா அவர்கிட்ட காசு கேட்கணும், என்கிட்ட காசு இருக்காது, குழந்தைங்களுக்காக தான் அவரும் பார்க்குறாரு, வேலைக்கு போயிட்டு பார்க்குறாரு. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ வந்து அவர்கிட்ட கேட்காது என் குழந்தைங்களுக்காக என்னால் முடிஞ்சது என்னால் உதவி பண்ண முடியுது. ஒரு ஃபீஸு கட்ட முடியும், வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்னால் முடிஞ்சது சேர்த்து வச்சு அதிலிருந்து கொடுக்க முடியுது. அதனால் சாருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். அந்த நேரத்தில் சொல்ல முடியல, வாங்கிட்டோன்னு சொல்ல முடியல. இந்த டைம் வந்து இப்போ சொல்கிறதுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால. அதே போல் எங்கள் ஊருக்கு வந்து நிறைய அடிக்கடிக்கு தண்ணி வரும்னு சொல்லுவோம் கொளத்தூர் தொகுதியில். ஆனால் சார் வந்து இது வரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சராக இருந்து யாரும் வந்து பார்த்தது கிடையாது, வந்து அந்த நேரடியாக வந்து பார்த்தது கிடையாது. ஆனால் சார் வந்து எல்லா இடத்துலையும் வந்து நேரடியாக வந்து பார்க்குறாரு. அது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு தேவையானது அந்த நேரத்துக்கு மழை வந்தால் அந்த நேரத்துக்கு சாதம் கொடுக்குறாரு, பால் கொடுக்குறாரு, எங்களுக்கு தேவையான போர்வை எல்லாமே கொடுக்குறாரு. அவருக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. எனக்கு 2 பசங்க, பெரியவன் வந்து 8th படிக்கிறான், சின்னவன் வந்து 6th படிக்கிறாரு. பெரியவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்காலர்ஷிப் எழுதி கொடுத்தோம், அது கிடைக்கல போன ஆட்சியில் வந்து. இப்போ கலைஞர் ஆச்சா ஐயா ஆட்சியில் வந்ததுலேருந்து சின்னவனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்குது. வெறும் நான் இப்போது ஸ்காலர்ஷிப்புன்றது வந்து எனக்கு வந்து பாதி காசு என்னால் கட்ட முடியுது. அந்த பாதி காசு வந்து கவர்மெண்ட்லேருந்தே கட்டிடுறாங்க. அதுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்கிறேன். எனக்கு வந்து முன்னெல்லாம் அம்மா வீட்டுக்கு போனோன்னா பஸ்ஸு காசு எடுத்துகிட்டு தான் போகணும், என்னால் காசு எனக்கு அந்த நேரத்துக்கு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு வரணும்னா 100 ரூபாய் செலவாகிடும், எனக்கு வீட்டுக்கு போகிறது பஸ்ஸுக்கே செலவாகிடும். ஆனால் இப்போ வந்து ஐயா ஆட்சியில் வந்ததுலேருந்து எங்களுக்காக மகளிருக்காக தனியாக பஸ்ஸு விட்டுறதுனால நான் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வரேன். எனக்கு அந்த காசு வந்து வீடு செலவுக்கு எவ்வளோ யூஸ் ஆகுது. என் மேரேஜுக்கு வந்து சாருக்கிட்ட வந்து ஒரு மனு ஒன்று எழுதி கொடுத்தோம், கலைஞர் அச்சையா ஆட்சியில் தான் எழுதி கொடுத்தோம். எனக்கு வந்து மேரேஜுக்கு வந்து எழுதி கொடுத்ததுனால எனக்கு வந்து 8000 ரூபாய் காசு வந்தது. இப்போ வந்து என் 2வது பையன் குழந்தை பிறந்ததுக்கும் எனக்கு 12000 ரூபாய் காசு கிடச்சிது. அதுவும் ஐயாவோடய ஸ்கீமில் தான் வந்து எனக்கு கிடச்சிது. கலைஞர் ஆச்சு ஐயா ஆட்சியில் எங்களுக்கு எல்லாமே சலுகை கிடச்சதுனால, இப்போ முதல்வர் ஐயா அவருடைய மகன் முதல்வர் ஐயா வந்ததுனால எங்களுக்கு எல்லாமே கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்களுக்கு உற்சாகமும் இருக்குது. ஐயா கிட்ட எது கேட்டாலும் எங்களால் கொடுக்க முடியன்றதுக்கு எங்களுக்கு ஒரு மிஷின் ஒரு உதாரணம். அதனால் ரொம்ப நன்றி சொல்கிறேன் முதல்வர் ஐயா. வணக்கம், என் பேர் விஜி. நாங்கள் கொளத்தூர் திருவிக்க நகரில் இருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன்.
பொண்ணு காலேஜ் படிக்கிறா, தேர்ட் இயரு. பையன் வந்து 11th படிக்கிறான். இப்போ அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபீஸு நடுவில் ஏதாச்சும் காசு தேவைப்பட்டால் கட்டணும் அப்படின்னாலும் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ இல்லைம்மா அப்புறம் தரலான்னு. ஆனால் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டிருந்தோம் மிஷின் வாங்க சொல்லி, இருக்கிற கஷ்டத்தில் அது வாங்க முடியல எங்களால். சரி வாங்கலாம் வாங்கலாம் வாங்கலான்னு வருஷமும் போயிடுச்சு. சரி 20 வருஷம் ஆயிடுச்சு. தளபதி சார் ஆட்சிக்கு வந்ததும் சரி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எழுதி கொடுத்தா கண்டிப்பாக செய்வார், எல்லாமே செய்கிறாரு. யார் கேட்டு எதுவும் கிடைக்கலன்னு சொல்லலை. எல்லாரும் கேட்டால் என்ன கேட்குறாங்களோ எல்லாமே ஐயா செய்கிறாரு. அதனால் நாமும் சரி கற்றுக்கிட்டு மிஷின் இவ்வளோ வருஷம் வாங்க முடியலையே, சரி முதலமைச்சர்கிட்ட ஒரு மனு கொடுப்போம் அப்படின்னு நினச்சோம். இங்கே சார் வந்தார். சரி நாங்களே மனு எழுதி இங்கே ஒரு 3 பேருக்கும் எழுதி கொடுத்தோம். நாங்கள் குழுவிலையும் இருக்கோம், மகளிர் குழுவிலையும் இருக்கோம். சரி அவங்களும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க, எதனா வேணும்னா உங்கள் தேவைகளை எழுதி நீங்கள் ஐயா வராரு அவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு. சரி எழுதி எடுத்துட்டு போய் அவரையே பார்த்து நேரடியாக கொடுத்தோம். கொடுத்த ஒரு வாரத்துலேயே எங்களுக்கு ஃபோன் வந்தது. அங்கேருந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, இந்த மாதிரி மிஷின் உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கு, நீங்கள் வந்து ப்ரூஃப்லாம் கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் 20 வருஷமாக எங்களால் வாங்க முடியல. ஐயா உங்கள் ஆட்சிக்கு வந்ததும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம்தான், எப்படினாலும் கிடைக்கும். இந்த வாட்டி அவர்கிட்டே சொல்லிட்டோம், நீங்கள் வாங்கி தர வேணா எங்களுக்கு முதலமைச்சரே கொடுத்துருவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு வந்துடுச்சு. அதுக்கேற்ற மாதிரியே அந்த ஒரு வாரத்துலேயே ஃபோன் வந்துடுச்சு. நாங்கள் எழுதி கொடுக்கும் போது சாதா மிஷின் தான், டைல் மிஷின் கொடுப்பாங்க அப்படின்னு தான் கொடுத்தோம், மனு எழுதி கொடுத்தோம். ஆனால் சார் கொடுக்கும் போது பவர் மிஷினே கொடுத்துட்டாங்க. எங்கே அந்த தையல் மிஷின் இதுவாக கொடுத்தா பவர் இல்லாமல் காலெலாம் வலிக்குமோ அப்படின்னு கூட எங்களுக்கு ஒரு யோசனையாகவே இருந்தது. ஆனால் கொடுக்கும் போது பவர் மிஷின் கொடுக்க எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது. இப்போது அந்த கால் வலியெலாம் எதுவுமே கிடையாது. அங்கே கற்றுக்கிட்டு வந்தாலும் எங்களுக்கு சரி கொடுக்கறது என்ன மிஷின் தெரியலையே அப்படின்ற டவுட் இருந்தது. ஐயா அவங்க வந்து பவர் மிஷினே கொடுத்துட்டாங்க, அது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இப்போது ரொம்ப கஷ்டமாகலாம் இருக்கும், கையிலெல்லாம் காசெல்லாம் இருக்கும், குழந்தைங்க ஏதாச்சும் கேட்டால் கூட அவ்வளோ வாங்கிக்கலாம் தர முடியாது டக்குன்னு. இப்போ பரவாயில்ல, கையில் ஏதோ காசு இருக்குது, யாராச்சும் துணி ஏதாச்சும் தச்சு கொடுத்தா அந்த காசு இல்லையேன்ற கவலைலாம் இப்போ இல்லை. அதே மாதிரி எங்கள் பசங்களுக்கு ஏதாச்சும் துணி தைக்கணுன்னா வெளில எடுத்துன்னு போய் கொடுப்போம், தைக்கணும். அந்த நேரத்தில் கொஞ்சம் கஷ்டமாகலாம் இருக்கும். இப்போ அவங்க கேட்டதுனால நாங்கள் வீட்லேயே தச்சு கொடுத்துட்றோம். என்ன தச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோமோ அதை நாங்களே செஞ்சு கொடுத்துட்றேன் நானே, அதனால் அது ஒரு சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கன்னா வெளியில் போகணுன்னா பஸ்ஸு மகளிருக்குன்னு தனியாக விட்டுருக்காரு. இப்போ முன்னாடியெல்லாம் காசு பஸ்ஸுக்கு காசு கொடுங்க போயிட்டு வரணும், இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேட்குது. இப்போது ஐயா அவங்க வந்ததுலேருந்து பஸ் விட்டுலன்னு நாங்கள் கேட்குறதுல இல்லை. எங்கன்னா போகணுன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அந்த காசு இது டிக்கெட்டு ஃப்ரீன்றதுனால எங்களுக்கு ஒரு தைரியம், கிளம்புறது மட்டும்தான் போயிட்டு நாங்கள் வந்துடுறோம். இன்னொன்று மழை வந்தால் தண்ணி நிற்குது, ரொம்ப தண்ணி இருக்குது, அந்த கவலைலாம் எங்கள் ஸ்ட்ரீட்டில் கிடையாது. அது மாதிரி காலைல எழுந்து கொஞ்ச நேரம் நிற்குது, காலைல எழுந்து பார்த்தா சுத்தமாக தண்ணி இல்லாமல் போயிடுது. முன்னெல்லாம் அந்த மாதிரி இல்லை, இப்போது உடனே கிளியர் எல்லாம் பண்ணிடுறாங்க. என்ன இது செய்யணுமோ அதை கரெக்டாக செய்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு எதனா வேணும்னா கண்டிப்பாக ஐயா எங்கன்னா வந்தால் நம்ம ஒரு மனு எழுதிக்கிட்டால் கண்டிப்பாக கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. மிஷின் கொடுத்த முதலமைச்சருக்கு மிகவும் நன்றி. எங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுனால இந்த நேரத்தில் கொடுத்து உதவி பண்ணதுக்கு மிகவும் ரொம்ப நன்றி. வணக்கம், என் பேர் மஞ்சுளா, தொகுதி கொளத்தூர் பகுதியிலேருந்து பேசுகிறோம். அதனால் எங்களுக்கு வந்து மிஷின் வந்து பக்கத்தில் தைப்பாங்க, பக்கத்தில் தைக்கிறப்ப அதெல்லாம் பார்த்துனே இருப்பேன். நம்மளுக்கும் ஒரு மிஷின் வாங்கினா நல்லதுதான், நம்மளும் வீட்லேயே புடவைலாம் ஓரடிக்கலாம், பெரிய என் பொண்ணுக்கு சுடிதாரெலாம் தைச்சி தரலான்னு ஒரு ஆசை. அதனால் வாங்க முடியல, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு தான் முடியுது, கண்டி வாங்க முடியாத சூழ்நிலை அதிகம். அவர் கூலி வேலை தான், போனால் தான் உண்டு, இல்லைனா இல்லை, வாடகை வீடு தான். இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது இப்போ முடியாதுன்னு அவர் சொல்லிட்டாரு. சரி அப்புறம் மகளிர் குழுவில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, குழு மூலியமாக எழுதி கொடுக்குறாங்க, நீங்கள் போய் எழுதி கொடுங்க பார்க்கலாம்னு. சரி ஒரு வாட்டி வந்து பக்கத்தில் இவங்க வந்து கூப்பிட்டாங்க, என்ன கொஞ்சம் வரீங்களா நீ இங்கே எழுதி கொடுக்குறோம் நாங்கள் வாங்கினாங்க. நாங்கள் அப்போ கூட கொடுத்துட்டோம், ஐயா வாங்கினார். அப்புறம் ரொம்ப சந்தோஷம், கத்தரிசித்தவர் நம்மளுக்கு கையில் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு நாங்கள் கொடுத்துட்டு வந்தோம். கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 2 வாரம்போது ஃபோன் வந்து, அவர் தான் ஃபோன் வச்சுருக்கிறாரு, என்கிட்ட ஃபோன் கிடையாது. அப்புறம் ஃபோன் பண்ணி அவருக்கு பேசினாங்க, வர சொல்லு மஞ்சளான்றவங்கள வர சொல்லு, எல்லாம் பொறுப்பு எடுத்துன்னு வாங்கினாங்க. சரி போனோம், அதனால் கொடுத்தாங்க மிஷின் தைக்கிறோம். இப்போ ஒரு 10 ரூபா கிடைக்கிது எனக்கு கையில், அவரை எதிர்பார்க்கறதுக்கு இல்லை. பொண்ணுக்கு இப்போ படிக்கிறதுக்கு பஸ் வசதி எல்லாம் உண்டு பண்ணியிருந்தனால இப்போ அதுக்கு ஆசைலாம் அது என்கிட்ட கேட்குறதே கிடையாது, அது பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே ஃப்ரீயாக வந்துடுது. பையனும் அதுமாரி தான், கொஞ்ச நாள் கஷ்டம் இருந்தாலும் இருந்தாலும் போகிறது வரது எங்களுக்கு ரொம்ப இதுவாகுது. இந்த காசு இப்போ நான் என் கையில் இருக்குது, ஓரடிக்கிறது ப்ளவுஸ்லாம் கற்றுக்கினேன் எல்லாம் இப்போ நானே பார்த்துக்கிறேன். எனக்கு ரெண்டு பசங்க, பையன் வந்து இப்போ தான் முடித்தான்,
முடிச்சிட்டு இப்ப வேலைக்கு போறேன் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போயிருந்தேன் பொண்ணு வந்து காலேஜ்ல கிண்டில சேர்த்துக்கிறேன் செல்லம்மா காலேஜ்ல சேர்த்துக்கிறேன் ஆனா பாத்தீங்களா நிறைய பஸ்க்கு தான் காசு ஒரு நாளைக்கு 100 ரூபாய் ஆகுது 100 ரூபாய் 150 ரூபாய் இப்படியே தான் போன வருஷத்துக்கு அப்புறம் ஐயா வந்து நமக்கு ஃப்ரீ பஸ் கொடுத்ததுனால எனக்கு எந்த சலுகை இப்ப பாப்பா கேக்குறதே கிடையாது ஃப்ரீயாவே போயிடுறோம்மா நானும் என் காசு வாணான்னு போட்டு அதனால காசு கட்டுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் டெய்லி கேட்குறப்ப எனக்கு ரொம்ப கோபமாக வரும் எதுக்கு இவ்வளோ காசு கேட்குற நீ டெய்லி நம்ம எங்கே போகிறது நம்மளும் கூலி வேலை செய்கிறோமே டெய்லி 100 ரூபாய் 150 ரூபாய் நான் எங்கே போவேன் சரி இப்போ அந்த மிஷின் தைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த காசு இருக்குது அப்போ மிஷின் தைக்கலன்னா நம்மளால காசு யார் கொடுப்பான் நம்மளுக்குன்ட்டு சொன்னேன் அப்புறம் அது ரொம்ப மனசு கஷ்டப்பட்டுனே போயிடும் என்னை அவ்வளோ தூரம் சேர்த்துட்டியம்மா நீ இப்போ என்ன பண்ண நீ கொடுத்து தான் ஆகணும்னு அப்படியே கொடுத்தான்ப்பேன் அதனால ஐயா மூலிமா வந்து ரொம்ப பாதுகாப்பு அதிக பெண் பிள்ளைங்களுக்கு இப்போ நிறைய பாதுகாப்பு அங்கங்கே கேள்விப்படுறப்ப எனக்கு ஒரு பக்கம் பயம் வரும் ஐயோ பிள்ளை அவ்வளோ தூரம் நம்ம சேர்த்துட்டோம் எப்படி இருந்தாலும் போயிட்டு வர்றது தைரியமாக போயிட்டு வர்றது யாரும் எந்த தொந்தரவும் இல்லை ட்ரெயினுக்கு ஆகட்டும் பஸ்ஸுக்கு ஆகட்டும் பிரச்சனை இல்லாத அது காலேஜுக்கு போயிட்டு வருது இது 2வது வருஷம் ஆனால் ஃபீஸ் கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு கூலி வேலை செய்து நம்ம இதை தைச்சின்னு வாடகை கட்டணும் எல்லாம் செய்யணுமே எதுக்கு நம்மளுக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குது ஐயாண்ட ஒரு மனு கொடுத்து பார்க்கலான்னு நாங்கள் இன்னொரு வாட்டி ஐயா வந்தார்னா இந்த தொகுதிக்கு கண்டிப்பாக நான் மனு கொடுத்து கேட்பேன் நான் இங்கே யாரும் நம்பினாலும் அது வாங்கி தரணும் ஸ்டெப்பே எடுக்க மாட்டுறாங்க சொன்னாலும் செய்யலாம் எத்தனை வாட்டி மிஷினுக்கு சொன்னேன் தலைங்களாண்டெல்லாம் நான் சொன்னேன் எங்களுக்கு மிஷின் போகணும் எனக்கு எனக்குன்னு இருந்தால் நான் ஓரடிச்சுப்பேன் எல்லாம் செய்துப்பேன் ஒருத்தர்கிட்ட போய் நான் கேட்காத அளவுக்கு நடந்துப்பேன் அது கூட அவங்க ஸ்டெப் எடுக்கலாம் ஆனால் ஸ்டாலின் ஐயா வந்தார் ஆனால் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி எனக்கு அதனால ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது இருந்தாலும் இந்த கிறிஸ்மஸ் நேரத்தில் ரொம்ப போன வருஷம்லாம் நிறைய கொடுத்தாரு ஒரு மாதத்து தேர்ந்த மளிகை சாமான் ஃபுல்லாக கொடுத்தாரு அது ரொம்ப சந்தோஷம் காசும் கொடுத்தாரு அது பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் உதவுச்சு அதனால இவ்வளோ நாள் செய்தது பெரிய ஒன்றும் அதிக செய்வாரு நம்பிக்கை எங்களுக்கு ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் சொல்கிறோம் நம்பிக்கை செய்வார் எல்லா சர்ச்சுக்கும் செய்கிறாரு மழை போன வருஷம்லாம் நிறைய மழை ஐயா அப்போ தான் ஆட்சிக்கு வந்தார் ஆட்சிக்கு வந்தமாரி நிறைய மழையாக இருந்தாலும் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ தானே வந்தார் வந்ததுனால ஆனால் பார்வையிடுவார் வந்து அப்பப்போ வந்து எல்லோரும் இடத்து கொளத்தூர் தொகுதி இங்கே அங்கே வந்து பார்ப்பார் பார்த்த உடனே நிறைய சலுகை கொடுத்தாரு பாய் பெட்ஷீட்டு புடவைங்க அரிசி பால் ப்ரெட்டு பிஸ்கெட்டு நிறைய காய்கறிங்க எல்லாமே கொடுத்தாரு ஆனால் சாயந்தரம் பால் வரும் சாப்பாடு வரும் இந்த இடத்துல எல்லாமே வந்தது ஆனால் இந்த வருஷமும் நாங்கள் நினச்சோம் தண்ணி நிற்கும் போது நிறைய வீட்டில் ரொம்ப பிரகாசம் குழந்தைங்களுக்கு ஆனால் தண்ணி இப்போ மழை பெய்யறப்ப தான் நிற்கும் அப்புறம் உடனே போயிடுது தண்ணி ஆனால் இந்த வரத்து எந்த தொல்லையும் இல்லாத நல்லாயிருக்கும் முதலமைச்சர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஆனால் நிறைய தொகுதியிலே எல்லாம் நல்லா செய்கிறாரு நல்லா போகிறாரு வராரு எங்கெங்கேயோ போகிறாரு வராரு அவர் உடம்பு முடியலனால கூட அந்த அளவுக்கு நல்லா எல்லாருக்கும் எடுத்து பயன்படுத்துகிறாரு எல்லாருக்கும் நல்லா செய்கிறாரு இன்னும் நடத்துவார் இன்னும் நிறைய செய்வார்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நன்றி இப்படி பெண்களுடைய சுயமரியாதையை காக்கவும் உரிமைகளை காக்கவும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தவும் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க அவருடைய வழியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நமக்கு இன்னும் பல்வேறு திட்டங்களை ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்ருக்காங்க மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து சேவையாகட்டும் மாணவிகளுக்கான அந்த உரிமை தொகையாகட்டும் இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருது பெண்களுக்காக தொழில்நுட்பங்கள் ஒவ்வொரு நாளும் மாறி வரக்கூடியது அந்த நவீன தொழில்நுட்பங்களை தகவமைத்து கொள்ளக்கூடிய ஆட்சியாக என்றைக்குமே திமுக ஆட்சி இருக்கிறத பார்க்க முடியும் திருச்சி மாவட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பேரிடர் காலங்களில் அல்லது ஆபத்தான தருணங்களில் உடனடியாக அலுவலர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நவீனமான ஒரு வாக்கி டாக்கி பயன்படுத்தப்பட்டு வருது அதை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து அவசர காலத்துக்கு தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இப்போதைக்கு தற்போது வருவாய்த்துறையில் வந்து பேஸ் ஸ்டேஷன் மொபைல் ஸ்டேஷன் அப்படிங்கிற VHF செட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த செட்டு எல்லா தாலுகா ஆஃபீஸ் ஆர்டிஓ ஆஃபீஸில் எல்லாமும் இருக்குது அதே மாதிரி வட்டாட்சியர் கோட்டாட்சியர் மாவட்ட ஆட்சியர் வாகனத்துலேயும் இருக்குது அந்த VHF செட்டுங்கிறது தான் இப்போதே தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது பரவலாக இப்போ ரீசெண்டாக வந்து பேட்டன் வங்கிங்கிற நிறுவனத்திலேருந்து இந்த POCங்கிற இந்த சாதனத்தை வந்து மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்கள் நம்ம திருச்சி டிஸ்ட்ரிக்டில் வருவாய்த்துறை ஊரக வளர்ச்சித்துறை பேரூராட்சி துறைகளுக்கு கொள்முதல் செய்து வழங்கியுள்ளார் இது பார்த்திங்கன்னா இந்த POCங்கிற இந்த சாதனம் வந்து ஒரு மொபைல் ஃபோனை போல தான் டச் ஸ்க்ரீனும் இருக்குது இணையம் இன்டர்நெட் மூலம் இது வந்து ஃபங்க்ஷன் ஆகுது சிம்மு போட்டிருக்கோம் ஜியோ சிம் மூலம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதில் என்ன அட்வான்டேஜ்னால் இதில் இணைய இது இன்டர்நெட் மூலமாக ஃபங்க்ஷன் ஆகிறதுனால எங்கே இருந்தாலும் தொடர்பு கொள்ள இயலும் அதே மாதிரி
எத்தனை ஒன்றுக்கு மேற்பட்ட எத்தனை அலுவலர்கள் இருந்தாலும் எல்லாரோடையும் ஒரே நேரத்தில் வந்து தொடர்பு கொள்ள இயலும். அதனால் பேரிடர் காலங்களில் இது மிகவும் உபயோகமான சாதனமாகும். தற்போது வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, பேரூராட்சித்துறை என்று மூன்று குழுக்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரோட சாதனத்திலையும், அந்தந்த துறைகளுக்குரிய குழுவும் இந்த பிஓசிங்கிற மிஷினில் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வருவாய்த்துறை அலுவலர்களுடன் ஒரே நேரத்தில் தொடர்பு கொள்ள இயலும். இதில் வந்து இந்த பிஓசி புஷ் டு டாக்ங்கிறதுல இந்த ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக அனைத்து துறை அனைத்து அலுவலர்களிடமும் தொடர்பு கொள்ள இயலும். மேலும் இதுக்கு கீழே வந்து மெசேஜுக்குன்னு ஒரு அவசர கால மெசேஜுக்குன்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை வந்து பேச முடியாத நேரத்தில் அவசரத்துக்காக அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலே அனைத்து சாதனங்களுக்கும் அந்த குறுஞ்செய்தி போகும். அதனால் அவரை வந்து எங்கே இதில் வந்து லொக்கேஷன் இதெல்லாமல் ஷேரிங்லாமும் இருக்குது. அதனால் என்ன அவசரம்னு அவரை வந்து அந்த லொக்கேஷனை கண்டறிந்து அவர்களை ஈஸியாக தொடர்பு கொள்ள இயலும். முன்னாடி இந்த விஹெச்எஃப் செட்டுங்கிறது வந்து அலுவலகத்திலேயே தான் இருக்கும். இப்போ சார் வந்து சென்னைக்கு போகிறாங்க, இல்லை ஒரு டெல்லிக்கு போகிறாங்கன்னா கூட அங்கேருந்து அவசர காலத்தில் தொடர்பு கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வழங்க இயலும், அறிவுரைகள் வழங்க இயலும். விஹெச்எஃப் செட்டில் அது முடியாது. ஏன்னா அது ஒன்று வாகனத்தில் இருக்கும், இல்லாட்டி அலுவலகத்தில் தான் இருக்கும். இங்கே மட்டுமே பயன்படுத்த இயலும். இது வந்து நம்ம சப்போஸ் ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்க, ஒரு மலைச்சரிவோ இல்லை ஒரு ஃப்ளட்டோ இருந்தாக்கா அந்த இடத்துல கூட அங்கே இருக்கிற அலுவலகம் தொடர்பு கொண்டு பயன்படுத்த இயலும். அதுதான் இதோட அட்வான்டேஜ். இது ரொம்ப மிகவும் உபயோகமான சாதனமாகும். இது தற்போது மாநகராட்சி அலுவலர்களால் தனியாக வாக்கி டாக்கி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. மேலே அந்த வாக்கி டாக்கிகளுடன் இந்த பிஓசி என்கிற சாதனத்தை இணைப்பதற்கு இன்டர்ஃபேஸ் என்கிற சாதனம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் மூலம் மாநகர அலுவலர்களுடன் மாவட்ட ஆட்சித் தலைவர் எந்நேரமும் தொடர்பு கொள்ள இயலும். நம்முடைய திருச்சி மாவட்டத்தில் தமிழகத்திலேயே முதன்முறையாக இந்த புஷ் டு டாக் என்கிற ஒரு கருவியை நாம் அறிமுகப்படுத்தியுள்ளோம். இந்த புஷ் டு டாக் என்பது இந்த பேரிடர் காலங்களில் நம்ம மொபைல் நெட்ஒர்க் வந்து வேலை செய்யாத போதிலும் இந்த புஷ் டு டாக்ல நம்முடைய அஃபிஷியல்ஸ் மூலமாக நமக்கு அவங்களிடம் காண்டாக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட உரையாட முடியும். அது மட்டுமின்றி இதிலுடைய ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் எங்கேருந்து வேணாலும் நம்ம இதில் அஃபிஷியல்ஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ நமக்கு இருக்கிற வாக்கி டாக்கி வந்து ஒரு பர்டிகுலர் ரேஞ்சில் தான் இருக்கும். ஒரு 200 meters, ஒரு 500 meters, ஒரு 1 kilometer அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் தான் இருக்கும். பட் இந்த புஷ் டு டாக்குக்கு ரேஞ்ச் கிடையாது. இது வந்து மொபைல் டவர் மூலமா ஆப்ரேட் ஆனாலும் நியரஸ்ட் மொபைல் டவர்ல நம்ம சிக்னல்ஸை எடுத்துட்டு நம்மளுடைய அஃபிஷியல்ஸ் மூலமா நம்மளால பேரிடர் காலங்களில் நிச்சயமாக இந்த கருவியின் மூலம் நம்ம காண்டாக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ கடந்த பேரிடர் கடந்த மழையின் பொழுது கூட பார்த்தோமேனால் காவேரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட பொழுது நம்முடைய அஃபிஷியல்ஸ் 9 மணிக்கு இரவு 9 மணிக்கு ஒரு 2 minutes வந்து எல்லாருமே வந்து அந்த இடத்துல அசம்பிள் பண்ணுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இந்த கருவி இருக்கிறது. ஸோ இதை நம்ம ஸ்டேட் லெவல்லையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற மாவட்டங்களிலும் இதனை அறிமுகப்படுத்தும் பட்சத்தில் நிச்சயமாக மாநிலம் முழுக்க வந்து இருக்க பேரிடர் காலங்களில் இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நிச்சயமாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ காவேரியிலையும் கொள்ளிடத்துலேயும் இருக்கிற அந்த சலவை தொழிலாளர்கள் யாராச்சும் அவங்க துணியை வந்து காய வச்சுட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்து இமீடியட்டாக வந்து அவங்களை எவாக்குவேட் பண்ணுங்கள். நமக்கு 60,000 கனஅடி இப்போ வந்துட்டுருக்கு. நைட்டுக்குள்ளே வந்து 100,000 கனஅடி வரும். ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள் இந்த மெசேஜ் ரிசீவ் பண்ணுறது. துணியை காய வச்சுக்கிறது கொள்ளிடமில் காய வச்சுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் மெசேஜ் போய் சேர்ந்துருச்சா, அவங்க எல்லாருமே எவாக்குவேட் பண்ணியாச்சா அப்படிங்கிறத ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். சார், அது நேற்றே வந்து அந்த மழை ஸ்டார்ட் பண்ணிலேயே நம்ம விஏஓ அறைய வச்சு நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சார். அந்த ஹேண்ட் மைக் வச்சுட்டு அதுவும் நம்ம அந்த ஏரியா லோக்கல் ஏரியா இருக்கலாம் சார், அந்த வாழாந்தபுரம் அங்கேயும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் சார். மக்கள் வந்து இப்போ எல்லாம் சேஃபாக தான் சார் இருக்காங்க. துணி யாரும் அங்கே துவைக்கலைங்க சார். ஆனால் அந்த துணியை கரையில் மட்டும் போட்டு வச்சுருக்காங்க சார். கொஞ்சம் வெளியில் அந்த சுடுகாடு இருந்த பக்கம், மற்றபடி வேறு எதுவும் அங்கே எதுவும் இன்சிடென்ட் இல்லைங்க சார். கீழே வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். தேங்க்யூ சார். கரையில் போட்ட துணியை எடுத்துட சொல்லுங்கள். நமக்கு இன்னொரு 12 o'clock நைட்டு வந்து நமக்கு 100,000 கனஅடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. கரையில் போட்ட துணியும் வந்து எடுத்துட சொல்லுங்கள். எந்த துணியும் வந்து கொள்ளிடம்லையோ காவேரியிலோ இருக்க வேண்டாம். அதே மாதிரி படித்துறைகளில் வந்து ஒரு பேரிகேட் போடுங்க. அது மைக் அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து அந்தந்த பஞ்சாயத்தில் பண்ணுங்கள். ஸோ யாரும் வந்து படித்துறையில் இறங்கக்கூடாது, அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க.
ஒவ்வொரு மாவட்டமும் வளரணும், ஒவ்வொரு தொகுதியும் வளரணும், 234 தொகுதிகளிலும் சீரான வளர்ச்சி அப்படின்றது தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணமாக இருக்குது. அத்தகைய ஒரு சூழலில் பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தில் இன்னும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதை பற்றியும் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 10 வருஷம் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. திருச்சி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் கிட்டத்தட்ட 400 கோடி பெருமான திருச்சி பஞ்சபுரில் ஒருங்கிணைந்த பஸ் நிலையம் கடந்த 10 ஆண்டுக்கு முன்னர் நம்ம திராவிட முன்னேற்றங்களுக்கு ஆட்சி நடக்கும் போதே இது வந்து ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்த ஆட்சியாளர்கள் அதை அப்படியே கடுப்பில் போட்டாங்க. நம்ம ஆட்சி வந்த உடனேயே முதல் வேலையாக இப்போ வந்து அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து வேலை துரிதமாக நடந்துகிட்ருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டு வந்து அப்படின்னா திருச்சி டோட்டலாக திருச்சி மாவட்டமே பல வகைகளையும் முன்னேறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதோடைய நம்ம தளபதி அவர்கள் தான் வந்து இதை வந்து உடனே இது செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதில் மட்டும் இல்லாமல் எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொகுதியில் கிட்டத்தட்ட 30 வருடமாக போட முடியாத ரோடுகள்லாம் அப்படியே வந்து அவருடைய முயற்சினால் அவரோட தொகுதியில் வந்து இப்போ மாநகராட்சி எலெக்ஷன் வச்சோன்னே அமைச்சருடைய முயற்சினால் அதையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி வந்து பல திட்டங்கள் வந்து இந்த நம்ம திமுக ஆட்சி ஜெயிச்ச உடனே இந்த மாதிரி நிறைவேற்றிட்டுருக்கு. நம்முடைய இளைஞரணி செயலாளர் சேப்பாக்கம் திருவள்ளித்துணி எம்எல்ஏ நம்ம தேர்தல் நேரத்தில் வந்து மணப்பாறை தொகுதியில் வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அப்போ வந்து ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க, இந்த தொகுதியில் வந்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாங்கள் ஜெயிச்சவுடனே கொண்டு வரோம்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரியே வந்து இப்போ ஜெயிச்சவுடனே வந்து அந்த மணப்பாறை தொகுதிக்கு வந்து கலை அறிவியல் கல்லூரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி மருங்காபுரி மணப்பாறை தொகுதியில் மருங்காபுரியில் மியாவாக்கி குறுகிய அடர்ந்த காடு திட்டத்தையும் வந்து நிறைவேற்றியிருக்காங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்ததுன்னு நம்முடைய தளபதியுடைய அரசு மிக சிறப்பாக செயல்படுது. அதே மாதிரி எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் துரிதமாக செயல்பட்டு இந்த திருச்சி மாவட்ட தெற்கு மாவட்டத்தை நம்பர் 1 மாவட்டமாக கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருச்சி மாவட்டத்திற்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டு வருகிறார்கள். அதில் ஒரு பகுதியாக நம்முடைய திருச்சி மாவட்டத்திற்கு பஞ்சப்பூர் என்ற இடத்தில் ஒரு பேருந்து நிலையம் சுமார் 349 கோடி மதிப்பீட்டில் கடந்த டிசம்பர் 2021 மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இதில் இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினல் அதாவது ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைவது மட்டுமில்லாமல் ஒரு ட்ரக் டெர்மினல் அதுவுமே வந்து நம்மளுடைய பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டில் அமையவிருக்கிறது. ஏன் இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைய வேண்டும் என்றால் நம்முடைய டோட்டல் பாப்புலேஷன் நம்முடைய மாவட்டத்துடைய டோட்டல் பாப்புலேஷனில் கிட்டத்தட்ட 30% மேற்பட்ட மக்கள் திருச்சி மாநகரத்தில் வசிக்கிறார்கள். அடுத்த 10 ஆண்டுகளில் இது 45% வருவதற்கு வாய்ப்புள்ளது. இப்போதே வந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள இந்த திருச்சி மாநகராட்சியில் அடுத்த 10 ஆண்டுகளில் நிச்சயமாக இது இன்னும் மேலும் மேலும் அதிகரிக்கக்கூடும். இதன் காரணமாக நம்முடைய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தில் அமையவிருக்கிறது. அது நிச்சயமாக திருச்சி மாவட்டத்திற்கு ஒரு அடையாளமாகவே வரும் நாட்களில் மாறும் என்றதில் எந்த ஐயமும் இல்லை. தொடர்ந்து இப்போது திருச்சியில் நம்ம ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் 10-15 ஆண்டு காலமாக எதிர்பார்த்த பேருந்து நிலையம் கிட்டத்தட்ட 890 கோடி ரூபாய் செலவில் முதல் கட்டமாக 390 கோடி ரூபாய் பேருந்து நிலையம் 140 கோடி பேருந்து நிலையத்துக்கு தேவையான அங்கே விரிவான வணிக வளாகம் கட்டுவதற்கு 90 கோடி ட்ரக் டெர்மினல் என்று திருச்சியில் புதிதாக உருவாக்கப்பட்டு ட்ரக் டெர்மினல் வைப்பதற்கு அதற்கு ஒரு 130 கோடி என்று முதல் கட்டமாக 380 கோடி ஒதுக்கப்பட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு டெண்டர் விட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் புறநகர் பேருந்து நிலையம் அமைந்த பிறகு மதுரை மிகப்பெரிய நகரமாக உருவாயது போல திருச்சி பேருந்து நிலையம் அமைந்து முடிந்த பிறகு விராலிமலை வரை மணப்பாறை வரை அந்த பணிகள் தொடர்ந்து அந்த பகுதி நகரமாக ஆக்குவதற்குரிய அனைத்து பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தனி மனிதருடைய கோரிக்கையும் கேட்கப்படுது, அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுது. ஒவ்வொரு மாவட்டத்தின் கட்டமைப்பும் உறுதி செய்யப்படுது. அந்த கட்டமைப்புகள் அடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ச்சியடைய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் இன்றைய முதல்வரின் முகவரி நிகழ்ச்சியில் பார்த்தோம்.